அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு, ஒரே பிறந்த தினத்தை கொண்ட ஏழு குழந்தைகள் ஒவ்வொருவரும் தொடர்ச்சியாக ஏழு ஆண்டுகளில் பிறந்தார்கள். முதலில் இருக்கும் மூன்று குழந்தைகளினுடைய மொத்த வயது 63 வருடங்கள். அப்படி என்றால் இளைய மூன்று குழந்தைகளினுடைய மொத்த வயது வருடங்களில் எவ்வளவு? இந்த கணக்கில் மொத்தமாக உள்ள குழந்தைகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 7. இதை நான் 1லேருந்து நம்பர் போட்டு எழுதிக்கிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7 குழந்தையில் இந்த 1 அப்படிங்கிறவ தான் மூத்த குழந்தை, வயது அதிகமான குழந்தை அப்படின்னு வச்சுப்போம். இந்த வயது அதிகமான குழந்தையினுடைய வயது எக்ஸாக இருக்கட்டும். அப்போது 2 வயதானது எக்ஸை விட 1 குறைவாக இருக்கும். 3 வயதானது அதை விட இன்னொன்று குறைவாக இருக்கும். இப்படியே வரிசையாக X-3, X-4, X-5, X-6 அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய வயதும் முன்னே உள்ள வயதுள்ளவரை விட 1 குறைவாக இருக்கும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதலில் இருக்கும் 3 குழந்தைகளினுடைய மொத்த வயது 63 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 3 வயதை கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 63. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, X+X-1+X-2=63. இங்கே மொத்தமாக எத்தனை எக்ஸ் இருக்குது? 3 இருக்குது. இதே போல் -1 -2 கூட்டினா -3=63. 3x அப்படி இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய -3 அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? +3 ஆகும். ஸோ 63 கூட்டினா 66 கிடைக்கும். ஸோ X=66/3. அப்போது எக்ஸினுடைய மதிப்பு என்னது? 22. ஸோ இந்த மூத்த குழந்தையினுடைய வயது 22. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே ஒவ்வொன்றா கழித்துக்கிட்டே வந்துடலாம். 22னா இங்கே 21, இங்கே 20, இங்கே 18, இங்கே 17, இங்கே 16. இப்போ நான் என்ன சொல்கிறாங்க, இளைய 3 குழந்தைகளினுடைய மொத்த வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கூட்ட வேண்டியது இந்த 18லேருந்து 16 வரைக்கும். ஸோ 18+17+16 இது எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு 51. ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் 51. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.